இன்றைய வலையோரம் பகுதியில் மூன்று பேருடைய கருத்தை பார்க்குறோம். பங்கஜ் பச்சௌரி அவருடைய பதிவு என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள குடும்பங்களின் ஒட்டுமொத்த சேமிப்புகள் கடந்த ஆண்டில் 25.6% இருந்தது, இந்த ஆண்டு 18.8% குறைந்திருக்கு. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள விவரங்கள் படி பார்த்தா இந்தியர்கள் சம்பிரதாய சேமிப்பிலிருந்து முதலீட்டு சேமிப்புக்கு மாறிவிட்டார்கள் என்று கூறுவது எவ்வளவு தவறானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஜோ பைடன் அவருடைய பதிவு, எனது சக ஜனநாயக கட்சி சகாக்களுக்கு நான் அடுத்த குடியரசுத் தலைவருக்கான வேட்பு மனுவை செய்யப்போவதில்லை. தற்போதைய குடியரசுத் தலைவராக திறனுடன் பணியாற்றி அதை நிறைவு செய்வதில் எனது ஆற்றல்களை குவிக்கப் போகிறேன். கமலா ஹாரிஸை துணை குடியரசுத் தலைவராக போட்டியிட 2020 தேர்ந்தெடுத்தது என்னுடைய சிறந்த முடிவுகளில் ஒன்று. தற்போது அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக கமலா ஹாரிஸுக்கு எனது பரிபூர்ணமான ஆதரவை நான் அளிக்கிறேன். ஜனநாயக கட்சி சகாக்களே, நாம் சேர்ந்து ட்ரம்ப்பை தோற்கடிப்போம் அப்படின்னு அவர் வந்து பதிவு போட்டிருக்காரு. ஸ்மிருதி சர்மா அப்படிங்கிறோடைய பதிவு வந்து, டெட்பூல் வோல்வரின் போன்ற சூப்பர் ஹீரோக்களால் கூட மும்பை மழையை தீர்க்க முடியாது. கால் முட்டளவு இருக்கும் நீர், ஆழையே விழுங்கும் குழிகள், போக்குவரத்து நெரிசல்களை எதிர்கொள்ள அவர்களது சூப்பர் பவர்கள் உதவாது. இதெல்லாம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அவங்க உடல் முழுவதும் மூடியிருக்கக்கூடிய அந்த ஆடைகளை போட்டு வராங்க, அவங்களால கூட இந்த மும்பை மழையை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற துணியில் அவங்க போட்டிருக்கிறாங்க.